ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் இந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோட சேஃப்டி, அவரையும் அவரை சார்ந்த குடும்பத்தையும் அவரோட நேபர்ஸும் கண்டிப்பாக சேவ் பண்ண அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. மாஸ்க் போட்டுட்டு போங்க, கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க, அண்ட் கண்டிப்பாக சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க. இப்போ வாங்க நம்ம குக்கிங் வீடியோவுக்கு போகலாம். நம்ம சேனலில் நான் இதுக்கு முன்னாடி பர்மா அத்தோ வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த அத்தோ ரெசிபிக்கு கடைகளில் வாழைத்தண்டு சூப் தருவாங்க. அந்த சூப் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம் வாங்க. இது 2 டேபிள்ஸ்பூன் பச்சை அரிசி மாவு அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் ஒரு 2-3 பத்தை கூட எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இஞ்சி பூண்டு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சூப்போட மெயின் இன்க்ரீடியண்ட் நமக்கு வாழைத்தண்டு தான். இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் நம்ம செஞ்ச அந்த சிக்கன் அத்தோக்கு சூட்டபிளாக இருக்கும். இது வெஜிடேரியன் சூப். இதோடு நாம் ஃபிஷ் ஆட் பண்ணால் கடையில் செய்கிற அதே ரெசிபி கிடைக்கும். இது நான்வெஜ் சூப். இதுக்கு நான் இன்றைக்கி சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஏதாவது பீஸான ஃபிஷ்ஷஸ் யூஸ் பண்ணலாம். இந்த வந்து நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை பொடி பண்ணி, சும்மா கையால் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பட் இதை நீங்கள் சிக்கன் அத்தோ கூட சேர்த்து சாப்பிடாதீங்க. ப்ரான்ஸ் ஆர் ஃபிஷ் ஆட் பண்ண அத்தோவில் இந்த நான்வெஜ் சூப் யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக கார்னிஷிங்க்கு நம்ம அத்தோவில் போடக்கூடிய அதே ஃப்ரைட் ஆனியன்ஸ், ஃப்ரைட் கார்லிக், அப்புறம் கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி வந்து அந்த தண்டோடு இருக்கணுங்க சூப்பில். ஸோ அதனால் அந்த கொத்தமல்லியை தண்டோடு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் ஒரு கடாயில் 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன், இந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தண்ணி லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா நாம் இதில் வாழைத்தண்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ வாழைத்தண்டு கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் அரிசி மாவு, கடலை மாவு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதை நீங்கள் நல்லா தண்ணி விட்டு கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கீழே அடி பிடிச்சிடக்கூடாது, அந்த மாவு வந்து கெட்டியாகக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மிக்சர் நல்லா வெந்துடுச்சு. அரிசி மாவும் கடலை மாவும் நல்லா குக் ஆகணும். கீழே பிடிக்காமல் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கீழே அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக நாம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகா அந்த மிக்சரை வந்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா சுண்டை விட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள், இதில் நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நாம் இந்த 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு, காஞ்சி மிளகாய் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி சுண்ட விட போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா அது சுண்டிடணும். இப்போ நம்ம இதை அந்த சூப்பில் ஆட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த வாழைத்தண்டோட ஸ்மெல் நல்லா வருது, நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு, இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் இல்லையா, ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ், பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட வெஜிடேரியன் வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆகிடும். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஃபிஷ் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த ஃபிஷ்ஷை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டேஸ்ட் தான் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்க இந்த சூப்பை சிக்கன் அத்தோவோடு சாப்பிடாதீங்க. ப்ரான் இல்லாட்டி ஃபிஷ் ஆட் பண்ண அத்தோவில் இந்த சூப்பை நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம். அது ஏற்கனவே நம்ம பாயில் பண்ண ஃபிஷ்ஷு தான், ஸோ ரொம்ப அது வந்து இன்னும் பாயில் ஆக வேண்டாம். நம்ம அடுத்ததை கார்னிஷ் பண்ணிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறது மட்டும் எப்போவுமே விட்டுடாதீங்க. நான் வந்து அடுப்பு சிம்மரில் தான் வச்சு இதை குக் பண்ணுறேன். பாயில் ஆகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்கள் ஹையில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா அந்த மாவு வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு தான் இதில் ஆட் பண்ணியிருந்தோம். நம்ம இப்போ சால்ட்டு அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் இப்போது இன்னொரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அண்ட் காரத்துக்கு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரெண்டு சூப் பார்த்துருக்கோம், ஒன்று வந்து வெஜிடேரியன், இன்னொன்று ஃபிஷ் ஆட் பண்ணனால நான் வெஜிடேரியன். வாங்க சர்வ் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.